நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருவே, ஒரு ஜாதகத்தில் புத்திர சோகம் எப்போது நிகழும் என்பதை எப்படி கணிப்பது? அதாவது எப்போதேனும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதைப் போல ஒரு அமங்கலமான சற்று பாதகமான விஷயங்களையும் ஜோதிடத்தில் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில இதையும் விளக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கடந்த காலங்களில் நான் சேகரித்து வைத்திருந்த சில ஜாதகங்களில் இதுவும் ஒன்று. புத்திர சோகங்கள்ல நிறைய இருக்கு. எப்படின்னா, கை குழந்தையாக இருக்கும் பொழுது பிறந்த உடனே இறந்து போகுதல், ஒரு குழந்தை இறந்து போகுது, பெரிய அளவில் சோகம் பாதிக்காது. ஒரு ஒரு இரண்டாவது மூன்றாவது குழந்தையாக இருந்தால் கூட நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் அப்படின்ற மனதில் தேற்றிக்கொள்ள வைத்து விடக்கூடிய சில நிலைகள் இருக்கும். அதுலேயும் பெண்கள் மிக சென்சிட்டிவானவர்கள், ஆனவர்கள். தந்தையை விட தாய் தான் அதிக பாசம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. சட்ட ரீதியாகவே இருவர் பிரியும் பொழுது ஒரு குழந்தைகள் வந்து தாயிடம்தான் வளருகின்றனவே தவிர தந்தையிடம் இல்லை. ஆகவே பெண் என்பவள் எப்பொழுதுமே ஒரு பாசத்தில் முன்னே நிற்கக்கூடியவள். அதாவது வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விடுவதில்லை. கிடைத்தவர்கள் எல்லோரும் அனைத்தையும் அனுபவிக்கின்ற சந்தோஷ அமைப்புகளே இல்லை. பாருங்க, முதல்ல இந்த மூதாட்டி புத்திரசோகம் நடந்த தேதியும் சொல்லிட்டேன், 25/3/2020. இவருடைய ஆண் பையன், அதாவது திருமணமான ஆண் மகன், இவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த புத்திரசோகம் நடந்த நாள் 25/3/2020. சரி, இந்த ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம்? எந்தவித குறைகளும் இல்லாமல் ஒரு ஆணுக்கு நிகரான கெப்பாசிட்டி உள்ள ஜாதகம். ஏன்? உச்ச சுக்கிரனும் குருவும் லக்னத்தை பார்க்க, பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்ற சந்திரன் வலிமையான அமைப்புல இங்கே அனைத்திலும் நிறைவான அமைப்புல லக்னத்தில் இருக்கிறார். லக்னம் மிக வலுத்திருக்கிறது. எதையும் தாங்கக்கூடிய ஒரு குடும்பத்தையும் ஒரு அமைப்பையும் நிர்வகிக்கக்கூடிய சகல விதத்திலும் நிறைவாக இருக்கக்கூடிய ஜாதகம். சந்திரன், அதாவது ராசிக்கும் லக்னத்திற்கும் ஐந்தாம் அதிபதியாகிய சனி கேதுவோடு இணைந்து, இந்த இடத்துல நான் சொல்லுகின்ற சூட்சும வலுவை அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், இங்கே சனி சூட்சும வலு இல்லை. நல்லா பாருங்க, ஐந்தாம் இடத்தில் சனி கேது இணைந்து 11 பாவகத்தில் செவ்வாய் ராகு இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கேதுவின் சூட்சும வலு எடுபடாது. இங்கே பாபத்துவ அமைப்புகள் தான் முன்னிற்கும் என்பதை நான் அடிக்கடி வேறு சில வீடியோக்கள்லையும் வேறு சில நிலைகள்லையும் இவைகளை பற்றி நான் உறுதியாக சில நிலைகளில் சொல்லியிருக்கிறேன். எப்போது கேதுவும் பாபத்துவ அமைப்பில் செவ்வாயின் தொடர்புகளை பெற்று விட்டாரோ, இங்கே சனி செவ்வாய் கேது இணைந்திருந்தால் கூட சனியும் கேதுவும் கேதுவால் சுபத்துவம் அடைந்து விட்டார்கள் என்கின்ற அமைப்பு செல்லுபடியாகாது. ஒரு நிலையில் இவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் மன அழுத்தத்தின் காரணமாக. ஒரு நோயாளியாக இருக்கிறார், ஒரு நோயாளி தன்மையில் இருக்கிறார், ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்கிறார். அந்த பெட்டில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு அனுபவமில் ஜோதிடரால் சொல்ல முடியும், சொல்லி இருக்கிறேன். ஒரு இதே தாய், என்னுடைய மகன் வந்து பெட்டில் இருக்கிறாரு, பிழைப்பற மாட்டாரான்னு கொண்டு வந்தால் உடனே மகனுடைய ஜாதகத்தை கொண்டு வாங்க, பேரனுடைய ஜாதகத்தை கொண்டு வாங்க, மருமகளுடைய ஜாதகத்தை கொண்டு வாங்கன்றுவேன். அதில் எல்லா மரணங்களும் நிச்சயமாக ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் உறவிற்கேற்ற வகையில் பதியப்பட்டிருக்கும்.